ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? ஐயோ, அறிவு குழந்தைங்க. பூபதினு ஒரு பையன். த டெவலப்மென்ட் ஆஃப் இங்கிலீஷ் டிராமா இஸ் ரதர் காம்ப்ளிகேட்டட். வாங்க பூபதி, அட என்ன கையில பழத்தினோட? குழந்தைக்கு குழந்தைக்கு தெரியுதா? குழந்தை யாரு? உன் தம்பியா? என்னோட குழந்தை சார். எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கான். இப்பவும் பால் தான் சாப்பிடுறான். அப்பா அப்பா, அம்மா பால்டின் வாங்கிக்கு. இவன் தான் சார் நான் பையன். வாடா சாருக்கு வணக்கம் சார். அதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ சார். எங்க அப்பா நல்லா படிக்கிறாரா? படிக்கலனா கண்ண ஒண்டி வச்சுட்டு தோலெல்லாம் உருகி சொல்லி எங்க அம்மா சொல்ல சொல்லிச்சு. நான் வரேன் சார். சரி ஆகலாம், பத்திரமா எடுத்துட்டு போடா. கஷ்டப்பட்டு கியூல வாங்கினது. அடுத்தவன் ஆரோக்கியம். எல்லா அப்பனும் பிள்ளைய படுறா படுறான்னு சொல்லுவாங்க. இவப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய அரிய கண்டுபிடிப்பு. அவட பாக்குறேன். இந்த பச்சளைய பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதுல்ல? அப்ப குடி குடி. டேய் என்னடா ஆச்சு? குரல் ஸ்வீட்டா இருக்கணும்னு எங்க அப்பா ஒரு மருந்து கொடுத்தா. அத சாப்பிட்டதுல இருந்து நான் நாய் மாதிரியே குலைச்சுக்கிட்டு இருக்கண்டா. ரோட்ல போற வர நாய்ங்க எல்லாம் என்ன துரத்துதுடா. அதுல நாலு நாய் சொறி நாயுடா. அனிதான் ஒரு பொண்ணு, எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு கடைசியில அண்ணான்னு சொல்லிடும். அனிதா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? அனிதா, நானா உன்னை வெயிட் பண்ண சொன்னேன்? அனிதா, இப்பயாவது என் காதல ஏத்துக்க. அனிதா, உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்க. அனிதா, அப்ப இங்க இருந்து குதிக்க சொல்றேன், நீ குதிச்சிடுவிய. ஐயோ, அப்ப அந்த பையனுக்கு என்னாச்சு? என்னாச்சா? உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில கிடந்தான். உடம்பு சரியா போச்சு, மறுபடியும் குதிக்க தயாரா இருக்கான். இந்த பசங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபசர் யார் தெரியுமா? யாரு? சாம்பசி. அதாமா, நீ படிக்கிற காலத்திலேயே இருந்தாரு. ஒன்னு எடுக்கு போய் இன்னொன்னு மாத்தி எடுத்துருவாங்க. வாங்க, இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் தெரிஞ்சுதா நான் எப்பவும் இந்த கத்தியை கையிலேயே வச்சிட்டு இருக்கேன். கிட்ட வாங்க சார். மாமா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாத? அதுக்கு பதிலா இதை எடுப்பேன், இதுக்கு பதிலா அதை எடுப்பேன். அதே மாதிரி அந்த பாத்திரம் போறதுக்கு பதிலா இந்த பாத்திரம் வந்துட்டு அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிரு மாமா, என்ன மன்னிச்சிரு. கத்தியை காட்டி ஊட குட்டியாத மாமா. நான் உங்க அப்பா மாதிரி உன் கைய பிடிச்சு நம்ம கபில் தேவ் ஃபுட்பால் மேட்ச்ல சாம்பார் ஒரு கோல் டமால்னு. மரியாதையா இதெல்லாம் பொறுக்கி போடுங்க. உடைக்கிறது நீ, பொறுக்கிறது நாங்களா? அதெல்லாம் முடியாது. அம்மா, நீ எங்களை என்ன நினைச்ச? யோ, அங்க என்ன கலட்டா? லீவ் விட்டலாமா? டேய், பிரின்சிபல் எதுக்கு வராது? ஒண்ணுக்கு போறாரு. வாட் இஸ் திஸ்? ஜாக் அண்ட் ஜில் வென் டப் தி ஹில். வெச்ச பில்ல வாட்டர். தீஸ் பீப்பிள் ஒன்லி ப்ரோக் தி ஸ்பாட் சார். ப்ளீஸ் ஆஸ்க் देम இன் இங்கிலீஷ். ஹூ ஹஸ் ப்ரோக்கன் தி பாட்? என்ன சொல்றாரு? ரேக்கா தான் தொட்டி வச்சான்னு கேக்குறாடா. எஸ் சார். ஓஹோ, யாரும் கேட்ட சொல்ல மாட்டீங்களா? ஆளுக்கு பத்து ரூபாய் ஃபைன் வச்சுட்டு என் ரூம்ல வந்து பாருங்க. எதுக்கு சார்? டு வாட் ஐ சே. ஓ, அதுக்கா கட்டிட்டு. பிரின்சிபல், நீங்க தான் தொட்டி ஒடிச்சீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க எப்படி ஒரு எஸ்ன்னு சொல்ல வச்சு? அது உங்க இங்கிலீஷ்ல எது கேட்டாலும் எஸ் தான் சொல்ல தெரியும். அது எனக்கு தெரியும். அம்மா, இந்த பெருமை வேற சொல்லாதடா. நீ ஏ கடி சரி உணங்கடா. தாயே தாயே, கற்பூர வள்ளியே. ஆத்தா, எனக்கு மட்டும் மொசக்கு போடு ஆத்தா. என்னடா பிளாட் சிஸ்டமா? ஈஸ்வரன் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அந்த ரேக்காவை அடக்கு தாயே. அவ ஆணவத்தை ஒடுக்கு தாயே. அவ திமிர மடக்கு தாயே. தாயே, இந்தியன் டிராபிக் ஜாமா. யார் யானே? கடவுளோட பக்தன். வழிய விடுங்க, நாங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கோம். நீ வழி விடுப்பா. ஆத்தா, கோவில்ல இடது பக்கத்துல இருந்தா வலது பக்கம் சுத்தணும். அந்த அறிவு கூட இல்ல. அந்த அறிவு இருந்தா நாங்க ஏன் இங்க மண் புழுவா நெளிகிறோம்? பக்தா வழிவிடு, நீங்க வழிய விடுங்க. ஆத்தா, ஆத்தாவை வேண்டினாலும் சண்டேன்னு வந்தா நாங்க தோத்துருவோம். கொஞ்சம் வழிவிடுங்க சார். கோயில சுத்துறதுக்கு எங்க காரணத்தை நாங்க சொல்றோம், உன் காரணத்தை நீ சொல்லு. யார் காரணம் முக்கியமோ அதுபடி வழிவிடுறோம். அதானே, முதல்ல நீயே சொல்லு. உங்க அம்மாவோட வேண்டுதல் யா? இந்த ஊர் காலேஜ்ல புதுசா சேர போற, வழக்கப்படி எல்லாத்தையும் நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி வேண்டிட்டேன் நாங்க. அதுதான். எந்த காலேஜ்? கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். என்ன மேஜர்?
எகனாமிக்ஸ். நீ படிச்ச காலேஜில எல்லாத்துலயும் நீதான் ஃபர்ஸ்டா? ஆமா. ஆத்தா ஆத்தா உன் கருணையே கருணை ஆத்தா உன் கருணையே கருணை நீ இல்ல நீங்க உருளுங்க பெறலுங்க குட்டிகரன் அடிங்க ஏன்னா நீங்க தான் எங்களை காப்பாத்த வந்த அந்த அம்பாளா பார்த்து உன்னை எங்க காலேஜுக்கு அமைச்சிருக்கான் நம்ம கிளாஸ்ல ரேக்கான ஒரு பொண்ணு இருக்கா அவ ஒரு அடங்கா பிடாரி அவ கொட்டத்தை நீதான் அடக்கணும் நம்ம கொள்கையை நீதான் நிலைநிறுத்தணும் ராஜா நீதான் எங்க காப்பாத்துறாரு அடையாதீங்கடா செய்வாரு டாக்ஸி லவ்வீஸ் ஒண்ணுமில்லை காத்தால இருந்து ஒரே ஜலதோஷம் ஜலதோஷத்துக்கு மருந்து சாப்பிட்டா ஏழு நாள்ல குணமாகும் சொன்னா சாப்பிடல என்ன ஒரு வாரத்துல குணமாகும்னு வக்கீல் சொன்னார் சிரிப்பே வரலையே ஆசனியே இல்ல யோ சிரிப்பு வரது இருக்கட்டும் முதல்ல கையில இருக்க சாக்கிஸ கீழ வைங்க கீப்பிட்ட பேசு யான் சார் எது எடுக்க போனாலும் பக்கத்துல இருந்தே எடுத்துறீங்க எங்க அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இதுக்கும் ஒரு மருந்து கண்டுபிடிக்க சொல்லலாம் ஒரு ரோதரைய போச்சு இன்னைக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே गर्ल्स எஸ் எஸ் ஜூலியட்டுக்கு தான் கொண்ட கர்வம் அகந்தை அத்தனையும் அடிபட்டு போனது அவள் அடிமையானாள் ஏன் ரோமியோவை கண்டாள் எந்த கர்வம் கொண்ட பெண்மையும் ஆண்மையின் முன் அடிபட்டு போவது தானே இயற்கை அந்த ஆண்மை கொண்ட ரோமியோ வந்தான் கம் இன் டியர் ஸ்டூடண்ட்ஸ் என் பேர் ராஜா நான் புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடண்ட் என்னையும் உங்கள ஒருத்தர் நான் ஏத்துவீங்க நான் நம்புறேன் நம்ம பாத்துமா நீ இங்க வந்துற எஸ் எஸ் காதல புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அழக புரிஞ்சுக்கணும் அழகுன்னா என்ன ரேகா நீ சொல்லுமா அழகுன்னா ரோஜாப்பூ இல்ல சார் எது ஒரு மனுஷனுக்கு மன அமைதியை தருதோ அதுதான் உண்மையான அழகு பத்து நாள் பட்னியா கிடந்தவனுக்கு வத்த குழம்பும் சோறும் தான் அழகா தெரியும் ரோஜாப்பூ எனக்கு சரி நீ சே எங்க மான பிரச்சனை நாங்களும் மானத்திலேயே பந்தயம் கட்டுறோம் நாங்க ஃபர்ஸ்ட் வந்தோம்னா நீங்க பொம்பளைங்க எல்லாரும் காலேஜுக்கு ஒரு வாரம் ஜாக்கெட் போடாம வரணும் ரைட் தயாரா இருங்க ஜாக்கெட் இல்லாம வரத பாக்குறதுக்கா ஷட் அப் அது டெஸ்ட் பேப்பர் வர எனக்கு தெரியும் வாங்கி போலாம் சப்பா சரியான போட்டி எப்படி ராஜா ஜெயிக்கிறது படிச்சுதான் ஓஹோ பாத்து படிச்சிரு ஏன்டா இது ஃபேன்ல சுத்துது இல்ல பரவாயில்ல நீ படிடா இந்தடா ராஜா கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடி ஹார்லிக்ஸ் சாரி சக்தி தம்பிடும் ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் என்னப்பா இது நீங்க படிக்கலையா விசி வச்சு வீசிட்டு ஹார்லிக்ஸ் குடுத்துட்டு இருக்கீங்க என்ன செய்யறது நமக்கு வரது தானே செய்ய முடியும் நீ படிடா ராஜா நீ படி நல்ல புள்ளங்கப்பா ஷேக்ஸ்பியர் ஓல்ட் Shakespeare told appa ee pachina enni dhaan pa paakren don't disturb me I english kuda pesiya poda appa unna mari missa enak appa illa andha missa enak kuduthirupa sari na avasaramama pesada da poda andha pakkam appa appa paadi missa achita appa solliya solliya solamaatan solamaatan bobuji ayya yaandi adikira apdi ha padikira moonja paare dei adhaanga iniki mara varumne kodai eduthi veliya kalambran dei onnu solren kekkriya படிக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய மீசை தேவையில்லை
பாரியா கொஞ்சம் குறைச்சுக்க. ஐயோ எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். என் மூடே அவுட்டு. வர வர இந்த கிழவன் தொல்லை பெரிய தொல்லையா போச்சு. முதல்ல இந்த மீசை கட் பண்ணுங்க, சுருக்கு சுருக்குன்னு குத்துது. ஷேக்ஸ்பியர் தந்தையே, தாங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்? மகனே, நீதானடா விழுந்து விழுந்து படிச்சாகணும். அதனாலதான் ஆலமரத்து வேற அடியோட புடிங்க அரைச்சு கொடுத்த. அத சாப்பிட்டா இப்படித்தான், ஒரு இடத்துல சரியா நிக்க முடியாது. விழுந்து விழுந்து படி. விழும்போது அடிபட்டுட்டா அதுக்கும் ஒரு வேர் வச்சிருக்கேன், அதுதான் ராட்சச ரணகள்ளி வேர். காரியத்தை கெடுத்துட்டீங்களப்பா, காரியத்தை கெடுத்துட்டீங்களே. ஷேக்ஸ்பியர் டோல், என்னால முடியாது. ஜேம்ஸ் பாண்ட் நாட் நாட் செவன், என்னால முடியாது. மீசை எடுத்தா உடனே வளர்ற மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பா. என்ன மயிறு வளர்க்க வைத்தியம் நான் நினைச்சேன். எனக்கு நீ அப்பனானதே வெஸ்ட் ஜூட். என்ன பண்ணுது பால்டப்பா சார், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் பையன் இதே தான் சாப்பிடுறான். நான் குடிக்க மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன் சார். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எங்க சார் இருக்கு? என் முதுகுல இருக்கு. உள்ள எழுதுமா? தேங்க் யூ சார். சார், 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 வாங்க சார், சார், வாங்க, வாங்க, சார், 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 சார, சார், சார, சார, நாளைக்கு தங்கச்சி மாதிரி மாலா, இனிமே இருந்து நீ சிக்கியோட தங்கச்சி மாதிரி. சிக்கி, நீ என்ன பண்ற? என் தங்கச்சி அழைச்சுக்கிட்டு நீ சினிமாக்கு போற? ஓகே, உன் தங்கச்சி அழைச்சுக்கிட்டு நான் சினிமாக்கு போறேன். எப்படி ஐடியா? புதுசா வந்த உன்னைத்தான் நம்பி இருக்கும். என்ன நடக்க போதோ தெரியல. ராஜா காப்பாத்திடுவல்ல? ஆரோக்கியம் பாதிமீசியோட தெரு தெருவா நடந்தான். ஊர் பார்த்து சிரிக்காது. ஊர் சிரிக்கிறது இருக்கட்டும், நாய்கள்ல துரத்தம் என்ன சிரிப்பு? நாங்க ஜெயிச்சா கால மாடுங்க துரத்தோம். என்ன கிளாஸ் லெக்சரர் காணா? ஐயோ, நான் தான் லெக்சரர். ஐ எம் வெரி சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ. நம்ம காலேஜ் பக்கத்துல பார்பர் ஷாப் திறப்பு விழா, வேற யாரு என்ன கூப்பிட போற? உங்களுக்கு எல்லாம் வசதி தான் சார். சீக்கிரம் மார்க் சொல்லுங்க. இவ்வளவு ஆர்வமா கேக்குறியே, உன் பேரு என்ன? பூபதியா? ஐயோ, என் பேர் ஆரோக்கியம் சார், இவன் பேரு தான் பூபதி. ஆரோக்கியமா? நீ கொலம்பஸ் மார்க்? கொலம்பஸ் மார்க்கா? ஏன் தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. கொலம்பஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வழி கிடையாது. கொலம்பஸ் உலகத்தை சுத்தி விட்டு உரண்டை அப்படின்னு சொன்னார். நான் உன் பேப்பரை சுத்தி சுத்தி உரண்ட போட்டுட்டேன். அதாவது யுவர் சைஃபர் பூபதி. சிக்ஸ் தேவையான மார்க்கு. ஆரோக்கியம் சொல்லவே வேண்டாம். சைஃபர் மாமா யுவர் 50. ரகு 25. அனிதா யுவர் 60. ராஜா 70. ரேகா யுவர் 80. ஐ எம் சாரி, ராஜா 80, ரேகா 70. ஹலோ, இங்க இருந்தபடியே நான் கடல்ல தாண்டுவேன், உங்களால முடியுமா? இங்க இருந்து அப்படியே கடல்ல தாண்டுறதா? அது எப்படி முடியும்? என்னால முடியும். இங்க கவனி. எப்படி அனுமார்தான் கடல்ல தாண்டினாரு?
என்ன எது வேணாலும் சொல்லு, அனுமாரும் மட்டும் சொல்லாத, அப்புறம் எனக்கு கல்யாணமே ஆகாது. என்னடா இது ஒண்ணாம் கிளாஸ் புக்கு? இது என் குழந்தைகிட்ட. இதுல பாடலாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோரை போட்டு தீயை தூர ஓட்டு. இது மட்டும் நமக்கு பாடமா இருந்துச்சுன்னா முதல் பத்து ரேங்க்ல வந்துடுவேன். அப்பவும் பத்துக்குள்ள தானடா, நான் அஞ்சுக்குள்ள வருவேன். ஐ வில் கம் வித் இன் 8 ரேங்க். டேய் என் அனிதா, என்னடா சொன்னீங்க, சோகமா இருக்கா? அது ஒண்ணு இல்லடா, அவ அத்தானேன்னு சொல்ல வந்தா, நாங்க அன்பு தங்கச்சேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். அனிதாவா? அவ வசந்த சேனா, எரியும் எண்ணெயில் பூத்த நெருப்பு, வாய் விளக்கும் ஓனாய், வளைக்க துடிக்கும் மலைப்பாம்படா சிறுவா. டேய் நல்லாவே தமிழ் பேசுறடா. தேங்க் யூ, நீ ஒருத்தன் தான் என்ன புரிஞ்சிட்டு இருக்க. இது மனோர டயலாக்டா. டேய் ரகு, நீ அவளை மறந்துரு. என் உடல் இந்த மண்ணில இருந்து மறையிற வரைக்கும் என் காதல் மறையாதடா. என் திக கேள்வியே அடிக்கடி இப்படி பேசி புள்ளரிக்க வைக்காதடா. புள்ளா அப்பா, வா அவ இருக்கிற தெரு வந்து பாரு, அப்பயாவது உன் மனசை மாத்திக்கடா. வாடடே. அனிதாவின் புன்சிரிப்பில் தேனடைகளாக வளர்ந்திருக்கும் தாடிகளைப்பா. இங்கிருக்கும் பார்பர் ஷாப் கத்திகளுக்கு கூட அவற்றை மழித்தெடுக்க முடியாமல் போன விந்தையைப்பா. பூபதி, என்னடா இது? டீ கடை சொன்னா நம்ப மாட்டேன். நீ கேக்கு சார், இந்த தெருவுல எங்க பார்த்தாலும் சோகப்பாட்டா கேக்குது, எல்லாரும் தாடி வச்சிருக்கீங்க, என்ன சார் விஷயம்? அனிதாவோட மாய சிரிப்பு செய்த வேலை. காதல்ல தோல்வி அடைஞ்ச எங்களுக்கு எல்லாம் இந்த தாடியை தவிர வேற வழியே தெரியல தம்பி. இதுக்கெல்லாம் அனிதாவா காரணம்? நம்பவே முடியல, நரதாடியெல்லாம் இருக்கு, இதுக்குமா அனிதா காரணம்? இது அனிதாவோட அம்மா சிரிப்பு செஞ்ச வேலை. அவங்க பரம்பரையே இப்படித்தான், எங்க தெருவில் எங்க பார்த்தாலும் தாடிதான் தம்பி. இங்க வேறப்பா, ஒரு ஒருத்தனுடைய தாடியிலும் ஒரு ஒரு கதை இருக்கும், ஆனா எங்க தாடியில ஒரே கதை தான். அதுதான் பாணிதா. காதலை நம்பாதே. காதல் பொய். என்ன தத்துவம்? என்ன துடிக்குது புஜம், பிடிப்பது நிஜம். தக்கிட தக்க திமித்தோம், தக்கிட தக்க திமித்தோம், தக்கிட தக்க திமித்தோம், தக்கிடன் ராஜா கீப் இட் அப். இவன் மறந்து போச்சே, இது பார்த்து படிச்சிடறேன். கங்கிராச்சுலேஷன், பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். இது என்னடா? அது எஸ் டா. எங்களுக்கு தெரியாதா? தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். எஸ் எஸ். இந்த காலேஜ்ல ஹீரோ ஆயிட்ட, இனிமே எல்லா படங்களும் பின்னாடி தான் சுத்த போகுது. என் அனிதாவ தவிர பாக்கிறதுக்கு மேன்லியா இருக்கல்ல, வேண்டிய இருந்தாலும் ரொம்ப திமிரு பொம்பளை. ஏன்னா ஈன அழிச்சு பிக்க மாட்டான் பலருக்கு. ஏண்டா புறா மிஸ் பூபதி, இன்னைக்காவது நம்ம ராஜா கிட்ட உன் ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை கிளைமாக்ஸோட சொல்டா. சொல்றேன்டா, டிசம்பர் மாசம் 27 குளிர், மயங்கி போன மாலை நேரம், அழகான ரூம், அதுல ஒரு கட்டில், அந்த கட்டை மேல சூடு குறையாத இதமான சுகமான ஆறுக்கு நாள்ல தேங்காய் நார் அடைச்ச மெத்த ரெண்டு, சுகந்த மனம் வீசும் தஞ்சாவூர் மல்லி, சுவையான ஊட்டி திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள், மாடிப்படியில கல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 ன்னு ஒரு சிரிப்பு சத்தம், சல் சல் கல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 ் பட்டாளு கதவு திறந்து. ஐயோ டேய், நான் என் வீட்டு கதவு திறந்து போட்டு வந்துட்டேன்டா. இப்படி தாண்டா கிளைமாக்ஸ் சொல்லாம போயிடுவான். ராஜாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நம்மளால நடந்த கதையை கூட கேட்க முடியல. டேய் பூபதி, இன்னைக்காவது உன் ஃபர்ஸ்ட் நைட் அனுபவத்தை கிளைமாக்ஸோட சொல்லல, இனிமே எங்க கூட பேசாத பட. கா இருங்கடா சொல்றேன். டிசம்பர் மாசம் 27 நள்ளிரவு, மார்கழி மாசத்து குளிர், மயங்கிய மாலை நேரம், அழகான கட்டு, அதுல ஒரு மெத்த, தஞ்சாவூர் மல்லிகை, ஊட்டி திராட்சை, காஷ்மீர் ஆப்பிள், அதுக்கு மேல சொல்லுடா. இப்படி எல்லாம் நடக்கும் தாண்டா ஆசைப்பட்டேன். எங்க அப்பா இருக்கானு? அவர் உள்ள போயிட்டாரா? தீரம் முடிச்சாதான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டான். அது நடக்கிற விஷயம். கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு திங்க முடியாம அலைஞ்ச அலைஞ்ச விடியிற வரைக்கும் அலைஞ்ச,
அப்புறம் எப்படி தாண்டா தின்ன? ஃபர்ஸ்ட் டைம் நடக்கவே இல்ல. இந்த லட்சணத்துல ஒரு குழந்தை வேற, நம்பவே முடியல. ஏதோ போட்டி போட்டு அவகிட்ட ஜெயிடான்னு சொன்னா எவன்டா உன காதலிக்கு சொன்னது? எனக்கே சக்சஸ் ஆயிடுச்சு, உனக்கு எப்பறம் ஃபெயிலியர் ஆச்சு? ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அனுபவம்டா. விடிஞ்ச தீபாவளி அவன் தல தீபாவளி கொண்டாடுவான், இவனுக்கு தாடி தீபாவளி. யாருக்கோ பாடின பாட்டு, இப்ப சிச்சுவேஷன் சரியாவே இருக்கு. என்னடா காதல் இது, எவன் சொன்னப்பா? மனுஷனோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கடா. சாரி ராஜா. சாரிடா. தீபாவளிக்கு அவன் சாரி விக்க ஆரம்பிச்சுட்டான். ப்ளீஸ், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். சந்தித்தாலும் தனிமை, சந்திக்காவிட்டாலும் தனிமை. தனிமையோ தனிமை, இனிமையோ இனிமை. அவன் தீபாவளிக்கு வீட்டுல ஸ்வீட்டை பண்ணி வச்சிருப்பான். எங்க வீட்ல எங்க நைனா எந்த கஷாயத்தை காய்ச்சி வச்சிருக்கானோ. நைனா மகனே, 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 தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, தந்தையே, மகனே, மகனே, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள். தெளிவான பார்வைக்கு புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்க. தெளிவான பார்வைக்கு நீங்க புதுசா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்க பார்வையே சொல்லுது நான் ஜூட்டுதான். மகனே, இது தெளிவான பார்வை இல்ல. என்ன இது? எக்ஸ்ரே பார்வை. அப்படின்னா அதாவது எனக்கு எல்லாம் நியூடா தெரியுது. நியூடு நான் என்னடா மகனே? நியூடு என்றால் நிர்வாணம், அதாவது அம்மனை கட்டா போறது இல்லையா? நீ ஓடி ஒளிஞ்சு பிரயோஜனம் இல்ல நைனா. நிர்வாணம் நிர்வாணம் தான். இது ஆஸ்பத்திரி எக்ஸ்ரே இல்ல, ஆலமரத்து எக்ஸ்ரே. ஓடே ஓடே ஓடே, அம்புஜத்தை இட்டுங்க, ஓடே, இன்னும் ஓடே. இதுதான் நைனா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான வழி. நான் சுட்டேன்.